தானமதுமாறும் தப்பி நிலை மாடுதடா ஐயா சொன்னார். இன்னைக்கு இந்த பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறீங்களே, நானும் மேடமடையா கேட்டேன், யாருமே கிடைக்கல. இன்னைக்கு சுரண்டிலையாவது நான் ஜெயிக்கிறேனா இல்லையா பார்க்கணும். இந்த பெரிய கூட்டத்தில் மாமியும் மருமகளும் பக்கத்துல பக்கத்துல ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கவங்க கை தூக்க பார்க்கலாம். டிவி டிவி எடுங்கய்யா, அமெரிக்கா போட்டு அமெரிக்கா தெரியுது. மாமி மருமகளும் கிட்ட கிட்ட இருக்கவங்க கை தூக்க பார்ப்பலாம். லேதுமி லேதுமி, இடையில ஒன்னா எதுக்கு வச்சிருக்கேன் மேரி மேல பாத்திரி, அந்த ஜுவாலி எல்லாம் இருக்கப்படாது. ஆமா, ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கணும், ஒட்டி உரசிக்கிட்டு தாய் மகள் மாதிரி இருக்கணும். ஏ தாய், உங்க ஊர்ல மாமியாரே கிடையாதா? இருக்கு. இல்ல மருமகளே கிடையாதா? ரெண்டும் இருக்கு ஐயா. அப்புறம் கைய தூக்கலையே, உரசலையே? உரசல, உரசினா தீ பிடிச்சிடும். கண்டிப்பா. என்ன நடக்குது? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாத திறந்து வைப்போம் வா வா. மாப்பிள்ள வீடு கோயில் வாசல் வாசல், அவ கல்யாணம் அன்னைக்கு பாட்டு போடலன்னா சவுன்ஸ்காரன் செத்தான். கண்டிப்பா உண்டா இல்லையா மக்கா? பொண்ணு ஏதோ அந்த பாட்டை கேட்டுதான் பொண்ணு நுழையிற மாதிரி அதை திரும்ப திருப்பி போட சொல்லுவான், பத்து வாட்டி போட சொல்லுவான். அவ 15 வீட்டுல பாலும் பழம் குடிக்க போவா, ஆனாலும் இங்க ஓடும். வாரத்து வரைக்கும் போடணும். நான் பின்னால இருக்க செட்டுக்காரரு பாட்டு போடல, தூக்கி வார்ப்பிலே தூக்கி போட்டுட்டான். ஒருக்க செந்தில தூக்கி குளத்துக்கு போட்டுட்டான். அதான் அவன் இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டனா கடவுளேன்னு நெஞ்சு திடிக்கான். செட்டுக்காரன் வீட்டுல எத்தனை ஆம்பளை பேர் உடஞ்சு தெரியும். ஏன்னா அந்த பாட்டை கேட்டாதான் இவன் அங்க வீட்டுக்குள்ள போவான். அது வழிநட பாட்டு அப்படி சொல்லுவா. தமிழ் கோயில் வாசல் உள்ள போய் செல்ல மாதிரி இருக்கணும், வாய திறந்த வாய கிழிச்சு போடுவா கிழிச்சு உண்டா இல்லையா? ஆமா, மருமக்கமா இருக்கு, குறையே இல்ல. பணம் இருக்கும் பொருள் இருக்கும் உங்க வாசலில், நல்ல குணம் இருக்கும் குலம் இருக்கும் எங்கள் வாசலில். பணமும் பொருளும் உங்க வீட்டுல இருக்கு, 500,000 கட்டில் பீரோ சப்போ அது வரும்போது அந்த டம்போல ஏத்திட்டு வந்து எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல சுத்தம். பொன் மனமும் பொருள் மனமோ உங்க வாசலில், நல்ல பூ மனமோ பால் மனமோ எங்கள் வாசலில். அது பொன் மனமும் பொருள் மனமும் உங்க வாசல்ல. 100 பவுன்ல 1 பவுன் கூட குறையப்படாது. வந்த உடனே உரசி பார்ப்பேன், கவரிங்க போட்டு ஆட்டிட்டு வந்து பொண்ணு பொருள் ஏதோ கொலிசு கிலிசு அட்டியில் ஒட்டையானோ. ஆமாம், அந்த வார்ப்பு குட்டுவோம், டப்பா குத்து போனி ஒன்று விட்டுட்டு வந்துடப்படாது. அந்த தையல் மிஷின் எடுத்துகிட்டு வந்துடு, அது ஓட்ட ஓட்டையாக கிடந்தா என்ன குட்டு கிளம்பு வாங்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் பாலும் பூவும் பூ மனமும் பால் மனமும் மனம்தான். ஆமாம், இப்போ ஒரிஜினல் இல்லை, சரக்கு இல்லை, அங்கேயும் இப்படித்தான். கண்டிப்பாக அதான் இப்படி வான்னு சொல்லி நாத்தனார் நாத்தனார் இல்லை விட்டுல மாமியார் ஒரு தட்டில் ஒரு கொஞ்சோல கலைச்சி அதில் ஒரு கற்பூரத்தை போட்டு, இது என்ன அது? ஆர்த்தி. என்னது ஆர்த்தி? ஆர்த்தி உங்க அத்தம்மாவா? இது என்னது? ஆரத்தி. அவர் எப்பவும் அந்த சிந்தனையிலே தான் இருப்பார். நீ ஆட்டுவான், ஆட்டும்போது மாமியார் நினைப்பா, பார்த்துக்கடி பார்த்துக்கோ, நிற்காது ஒரே ஒரு கற்பூரத்தை தான் வச்சு ஆட்டுறேன், ஏதாவது இடம் உடமா பண்ணுனே சிலிண்டரியே திருக்கி வச்சு வடிச்சு வச்சுக்கோ. உடனே அவ்வா ஆற்றி ஆட்டு. யாருக்கிட்ட ஆட்டுற? என்கிட்ட ஆட்டுறே. ராத்திரி உறக்கத்தில் குலை வீதிக்கு தலையில் விட்டு சோலியை முடிச்சு விடுவோம். அங்க ஒரு அம்மா கைதட்ட சைச பாருங்க ஐயா. உண்மைதானே மாமியா? கொடுமையில எவ்வளவு, நீ வேற வீடியோல எடுத்து கெடுத்து போடாதடா. ராசா, இந்த சந்தோஷமான காட்சி எடுங்க ஐயா, எடுத்து போடாதே. அப்புறம் மாமியாரா இருந்தா வீட்டுக்கு போனா விளக்கு மாறதா? கண்டிப்பா இல்லையா மக்கா? அதான் கேட்டேன், என்ன சந்தோஷம் பாருங்க. இந்த மாமிமாரை யாசும் போது இந்த சின்ன பிள்ளைகள்லாம் சிரிக்க சிரிப்பு.
இதுக்கு காரணம் உங்களை சொல்லப்படாது எல்லாம் அந்த பையன்களை சொல்லணும் பையன் மாதிரி என்னைய பண்ணுவான் அவன் தானே கெடுக்கறதே எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வார வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லுவான் ஏல பொண்ண பாரு நீ பார்த்தா சரிதான் அதான் ஏல பொண்ண நீ பார்த்தா சரிதான் உனக்கு பிடிச்சா சரிதான்றுவான் ஆனா ஒளிச்சு போய் 9 தடவை பார்த்துட்டு வந்துருவான் கடைசியில அப்பா சொல்றாரு பத்தியாடி நாம்பத்த பிள்ளை நாங்கிச்ச கொட்ட தாண்ட மாட்டான் அவன் ஏற்கனவே தாண்டி 10 தடவை பார்த்துட்டு வந்தாச்சு ஆனாலும் அப்பா கிட்ட ஆமா ஆமா அவன் பிடி போட்டு 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 கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு வந்து முத ராத்திரி வீட்டுக்குள்ள போறோம்னா இவன் அப்படியே அளப்பான் பாரு ஒரு பட்டியல் எழுதி வச்சு எங்க அம்மாண்ணா எனக்கு உயிர் எங்க அப்பாண்ணா எனக்கு சாமி காலையில உங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் எல்லா காரியமும் செய்வேன் நீ என்ன பண்ற காலையில எந்திரிச்ச உடனே எங்க அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடணும் நீ என்ன கும்பிடாட்டும் பரவாயில்ல அவங்கள கும்பிடு வெண்ணி போட்டு எங்க அப்பாவுக்கு கொடு எங்க அம்மாவுக்கு காலையில காப்பி போட்டு கொடு அவங்க கைய கால அமைக்கி விடு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் அவங்கள தவிர எனக்கு தெய்வமே இல்லம்பா இவ என்ன செய்வே தெரியுமா அவன் கதவுட கதவுட சொல்லு சொல்லுலே சொல்லு எல்லாம் மணி 12 தாண்டட்டுல அவ பிச்சு போட்டாலே தெரிஞ்சா குடும்பம் பிச்சாச்சு அவ கழுத்துல நடக்க பூவை பிச்சுக்கிட்டே இருப்பான் வயதுக்கு பேர் பிச்சு பூவா அதனாலதான் இது பிச்சு போடுவதான் ஆனா காலையில 6 மணிக்கு அவன் எந்திரிச்சு டார்லிங் ஹாய் டார்லிங் ஆமா உடனே சும்மா இருங்க உடம்பெல்லாம் வலிக்கு போட்டு சும்மா இருந்தா ரொம்ப டயர்டா இருக்கு ஏய் அப்பா அம்மா முழிச்சாச்சு முழிச்சா எனக்கு என்ன சரி நான் அம்மா கிட்ட காப்பி போட சொல்லிட்டா பாத்தியா போச்சு நேத்து எங்க அம்மையை காப்பி போடுன்னு சொன்னவே கவுத்துட்டானே இன்னைக்கு என்ன சொல்லியா எங்க அம்மாட்ட காப்பி போட சொல்லிட்டா எங்க அப்பாட்ட வெண்ணி போட சொல்லிட்டா இவ பார்த்தா ஓஹோ இவன் மாக்காந்தான் இவன் மாக்காந்தான் மாட்டிக்கிட்டான் ஆவா பார்த்தா சும்மா இருங்க எனக்கு இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் அவன் உடனே நேர அம்மாட்ட எம்மா அவ ரொம்ப டயர்டா இருக்க அம்மா ஒரு காப்பி போட்டு தாரியா உடனே அவ இப்படி பாப்பா என்னது ஒரு காப்பி போட்டதோ ஏ கடவுளே ஒரே நாளைக்குள்ள எம்மாவனை இப்படி மாத்தி போட்டாளே சண்டாளி என்ன மருந்த போட்டாளோ மாறினது இவன் அவ அவளை குறை சொல்லுவா மாற்றியா மாமி மருமகளும் பெருத்த பகையாகும் தான மது மாறித பீனிலை மாடும் கிணறு பாழாகும் கீழூற்று பையாகும் கிணறு வெறுத்தல்லவோ எங்குவாரே நல் மாணிக்கை உலகம் எங்கே இருக்கிறது ஐயா என்ன சொன்னார் ஆணும் பெண்ணும் கூடி அச்சாரமா இருங்கோன்னார் இன்னைக்கு இருக்கிறது அது போல மாமி மருமகளும் பெருத்த பகையாகும் கலியுகத்தில் இன்னைக்கு நடக்கிறது அண்ணனுக்கு தம்பி பகை தம்பிக்கு அண்ணன் பகை மாமி மருமகள் இப்படியெல்லாம் இருக்கிற நிலை இந்த கலியனால் வந்தது என்று சொல்லுகிறார் அம்மா கொடுத்தேன் சாப்பிட பூதா தின்னுகிட்டே இருக்க நல்லதை பேச நல்ல நாமத்தை சொல்லு ஆமா இதெல்லாம் செய்ய மாட்டான் கோல் அளப்பான் பாரு லேட்டி என்ன நாலு பேர் தின்னு இருந்து கதை விடுவா அடுத்த நாள் வெட்டுதான் நடக்குதா இல்லையா அப்போ நாயும் நல்ல வா நாக்கும் நல்லதை பேசலை வாயும் நல்லதை செய்யலை சாப்பிடதுன்னா நல்லதை சாப்பிடணும் சிலவன் என்னத்தெல்லாம் திங்குறான் தெரியுமா அது என்னது அது குவாட்டர் ரெண்டு அண்ணா அடிச்சு ஊத்து தண்ணி குறைச்சி ஊத்து இது என்னது முட்டை ஒரு 4 ஆம்லெட்டு போடு அது கோழி முட்டை ஒரு ஆஃப் ஆயில் போடு இது சிக்கன் செப்பு நல்லா வெட்டி தின்னு எங்க கோழிய காணல ஆமா ஆமா வெட்டி தின்னுகிட்டே இருந்து தின்னு வயத்தை இப்படி வச்சுக்கிட்டு செல்ல வந்த சாக்கடை மாதிரி நிறைச்சு போட்டு போவான் ஏடா என்னடா இப்படி தின்னுட்டு வர ஒன்றும் இல்லை நல்ல சாப்பாடு தொண்டைக்குள்ளேயே இருக்கு ஒரு மாதிரி நெஞ்ச கரைக்கு அப்போ நெஞ்ச கரைக்குன்னா ரெண்டு விரலில் உள்ளே போட்டு அப்படியே வாமிட் எடுத்துறேன் எல்லாம் சரியாயிருமே எனக்கு ரெண்டு விரலில் உள்ளே போக இடம் இருந்தால் அந்த லட்டை நான் விட்டுக்கிட்டு வந்திருக்க மாட்டேனே தின்னுருப்பேனே இப்படி சொல்கிறேன் எத்தனை பேர் இருக்கான் அரை வயிறு சாப்பாடு நீதி தண்ணி ஆமா இல்ல தண்ணி அடிச்சுட்டு சாப்பிடணும் இல்ல சாப்பிட்டுட்டு அதை அரை வயிறுக்கு தண்ணி அடிக்கணும் தண்ணி குடிக்கணும் அதான் அரை வயிறு தண்ணி அரை வயிறு தண்ணி குடிக்கணும் அதான் தண்ணி அடிக்கணும் சொல்லப்படாது சரி குடிக்கிறது அடிக்கிறது ஒண்ணு தான் பண்பாடு மாறியாச்சு அடிக்கிறது வேற குடிக்கிறது வேற என்ன குடிக்கிறது குடி தண்ணீர் ஆமா அடிக்கிறது டாஸ்மார்க் அடிக்கிறது வேற குடிக்கிறது குடி நான் அந்த விளையாட்டுக்கு வரல எங்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் எப்பவுமே ஒரு மாதிரி சாப்பாட்டுக்கு அரை பேர் தண்ணி அடிக்கணும் ஒரு அரை பேர் சாப்பிடணும் அப்படியா ஐயா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது ஐயா அப்படியா
அவர் சொல்ற நியாயமா நீங்க தான சொன்னீங்க வயித்து தண்ணி வேணும்னு சாப்பிட்டுக்கிட்டு அரை வயிறு தண்ணி குடிக்கணும் அதான் இல்ல அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னால் அடிச்சுக்கணும் எப்படி நமக்கு அரை வயிறுல தண்ணி இருக்கணும் எனக்கு குழப்பமா இருக்கு அவர் எந்த தண்ணியை சொல்றாருன்னு எனக்கு தெரியல வாழ்க்கையில நல்லதை நடத்தி நல்லபடியா இருந்த ஐயா சொன்ன சிறப்பு உனக்கு கிடைக்கும் தந்தன்னாதீனம் தன்னானே தன தான தந்தனே தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன தான தந்தனே தன்னானே தன்னாதீனம் தன்னானே தன தான தந்தன தன்னானே பொதுவா அம்மன் கோயில் வழிபாடுனாலே அதுல பெண்களுக்கு மனசார கும்மி அடிக்கிற ஒரு பாக்கியம் உண்டு சில பேர் முளைப்பாறு கட்டி பதம் தண்ணீர் விடுகிற போதெல்லாம் கும்மி அடித்து பாடுவாங்களாம் இங்கே அப்படி முளைப்பாறு கட்டுற பழக்கம் எதுவும் உண்டுமா ஆமாவா இல்லையா சூகர்நாதபுரத்தில் அப்படி ஏதாவது பழக்கம் உண்டா உண்டு ஐயா உண்டுன்னா கைதுக்கு பார்க்கலாம் முளைப்பாறு கட்டுற பழக்கம் உண்டுன்னா அம்மா மாதிரி கைதுக்கலாம் நீங்கள்லாம் சூகர்நாதபுரமா பரவாயில்ல முளைப்பாறு கட்டு கும்மி அடிப்பீங்களா ஆமாம் கும்மி அடித்து பாட்டு பாடுவீங்களா எத்தனை பேர் அப்படி கும்மி அடிப்பீங்க பார்ப்போம் பார்ப்போம் எல்லாரும் மனம் விட்டு சொல்லுங்க ஆமாம் பொய்யுரைக்காமல் நல்லா கைதுக்க பார்க்கலாம் அம்மைக்கு முன்னால முளைப்பாறு கட்டி கும்மி அடிக்கிற தாய்மார் கைதுக்குங்க இந்த வீடியோவில் தெரியட்டும் தூக்க பார்ப்போம் ஐயோடையா இவ்வளவு பேர் உண்டா அப்படி அத்தனை பேரும் மேடைக்கு வாங்க அப்படி அத்தனை பேரும் மேடைக்கு வந்து கும்மி அடிங்க பார்ப்போம் பாட்டு நான் பாடுறேன் அத்து மணரில கொட்டை கட்டி அங்கு அஞ்சாறு மாசம் மாசம் பண்ணிய ஏவத்து முகம் கொண்டு மாறாரந்தோர வெள்ளி குஞ்சம் கட்டி வீசுங்கடி முகம் கொண்டு மாறாரந்தோர வெள்ளி குஞ்சம் கட்டி வீசுங்கடி எங்க கும்மி அடிக்கிறவங்க வாங்க சிவகுருநாதபுரத்து தாய்மாருக்கு நான் மேடை தருகிறேன் ஒரு பத்து பேர் அப்படி கும்மி அடித்து பார்க்கணும் நாங்கள் பம்பாயில் வரைக்கும் கும்மி அடிச்சிருக்கோம் இதுவரைக்கும் போன இடத்துலெல்லாம் மக்கள் கும்மி அடித்து பாடினார்கள் ஆனால் இங்கே அடித்து பாடுவார்களா என்று கேள்விக்குறேன் மற்ற மதத்தவர்களுக்கு நான் சொன்னேன் என் இந்து சமுதாய மக்கள் வெட்கமில்லாமல் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சிவகுருநாதபுரம் மேடையில் நான் கும்மி அடித்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டேன் என் சவாலிலே பங்கெடுத்த சகோதரி மேடைக்கு வரலாம் சிவகுருநாதபுரத்து சகோதரிகளுக்கு மட்டும் மேடை அதான் சிவகுருநாதபுரத்து சகோதரிகளுக்கு மட்டும் மேடை இந்த ஆலயத்தின் வரிதாரர்களுக்கு மேடையை நான் தருகிறேன் பாட்டு பாலாங்கத்துல தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர ஏ பாலாங்கத்து பரம சிவனுக்கு பணிஞ்ச கும்மிய கொத்துங்கடி முதல்ல ஒரு வட்டத்துக்கு வாங்க ஒரு ஒழுங்குக்கு நல்லா ரவுண்டா ரவுண்டா இன்னும் ஒரு ஒழுங்கு அப்படி வட்டமா நம்மகிட்ட ஆளுக்கு தொட்டு பிடியாதே தோறு வயது காணாதே விட்டு பிடியாதே வெட்கமதை பாராதே நாங்கள் என்னைக்கு கும்மி அடித்து தொடங்குறோமோ அன்னைக்கு மேடை மேடையாக வீதி வீதியாக கும்மி அடித்து இறைவனுக்கு பாடிய தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மாநகரத்துக்கு பக்கம் இருக்கிற கொம்புகாரன் பொட்டிலிருந்து என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேடை மேடையாக கும்மி அடிப்பார்கள் உங்களுடைய கும்மி ஆட்டத்தையும் நான் பார்க்க வேண்டும் இருக்கிறேன் அப்படி ஒரு ரவுண்ட் எந்திரிங்க அக்கா அடிக்கிற கும்மி அமெரிக்கா வரைக்கும் ரைட் தன்னன்னாதீனம் தன்னானே தன தான தந்தன தன்னானே 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 சணத்து பதிவாருங்கம் மாங்கு நித்தமும் திருநாள் பாருங்கம்மா சணத்து பதிவாருங்கம் பக்தியுடன் வந்து பணிந்தவருக்கு பலம் கிடைக்குது வாருங்கம்மா பக்தியுடன் வந்து பணிந்தவருக்கு பலம் கிடைக்குது வாருங்கம்மா தன்னன்னாதீனம் தன்னானே தன தான தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன தான தந்தன தன்னானே ஒங்கி வளர்ந்த கொடி மரமாம் அதில்
தீர் கொடியா உங்கி வளர்ந்த கொடி மரமா மாறி ஐயர மாறு தீர் கொடியா ஏ ஒன்னு கொண்டவத்து வாழன் அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா ஒன்னு கொண்டவத்து நல்லா கை தட்டுங்க மக்களே.
ஒவ்வொரு மேடையிலும் வந்தவன் யார் யாரையோ ஆட்ட தொகுந்து ஆடி வச்சுட்டு போயிருப்பான். ஆனா நம்ம பிறந்த மண்ணில் நம்ம சாமிக்கு பாட்டு பாடி நம்ம நாட்டு பெண்கள் கும்மி அடித்த ஒரு காட்சியை பார்த்திருக்கிறாயே. இதுதான் நம்முடைய மதத்தின் வளர்ச்சி. இனி வளரும், நாம் வளர்வதை பார்த்து பிறர்கள் மயங்கி விடக்கூடிய காரம். அதனால் தான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டு பார்ப்போம். சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நிதியுடன் நம்மை வாழ வைக்க, சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நிதியுடன் நம்மை வாழ வைக்க. மன்னவ நாரண வைகுண்டர் அந்திரு தேரி வரத பாருங்க அம்மா, மன்னவ நாரணர் வைகுண்டர் அந்திரு தேரி வரத பாருங்க அம்மா. இருந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம ஜனத்து பதி பாருங்க அம்மா, இருந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம ஜனத்து பதி பாருங்க அம்மா. நடந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம நாரண சாமியை வேண்டுங்க அம்மா, நடந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம நாரண சாமியை வேண்டுங்க அம்மா. இருந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம ஜனத்து பதி பாருங்க அம்மா, இருந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம ஜனத்து பதி பாருங்க அம்மா. நடந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம நாரண சாமியை வேண்டுங்க அம்மா, நடந்திருந்தாலும் பாருங்க அம்மா நம்ம நாரண சாமியை வேண்டுங்க அம்மா. ஐயா நாரண சாமியை வேண்டுங்க அம்மா, நாரண சாமியை வேண்டுங்க அம்மா, நாரண சாமியை வேண்டுங்க அம்மா. ஒரு வம்பரந்த அதை அமத்தேவல்லார் யாரும் உண்டோ, முச்சந்திக்குள் உள்ளிருந்து உச்சம்பத்து வருகூரடா, ஏவச்சம்பத்து வந்தாலும் நல்ல நினைவுக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது. இந்த சுரப்பை உணர வேண்டும். ஆணும் பெண்ணும் கூடிய அச்சப்பம் தொட்டு பிடியாது, தோர்வையில் காணாத, விட்டு பிடியாது, வெட்கப்படாது. சாமியை கும்பிடும் போது வெட்கப்படக்கூடாது. நீ ஆணும் அல்ல, நீ பெண்ணும் அல்ல, என்னை இவன் குருட்டு பயலான்னு கேட்காத. நீங்கள் ஆண்டவனின் பிள்ளைகள், உங்களில் ஆண் பெண் கூட நான் பேதம் பார்க்க என்னுடைய மனம் ஒத்து வராது. என்னுடைய பிள்ளைகள் என்கிற போது ஐயா அனைத்தையும் சேர்ந்து ஒரு தகப்பனுக்கு ஆண் பிள்ளை வேறு பெண் பிள்ளை வேறு என்று பார்ப்பதில்லை. உண்மையிலேயே இல்லையே, இரண்டையும் அடியில் போட்டு கொஞ்சுகிற எனக்கு நீங்கள் இரண்டு பேருமே சமம்தான். இந்த ஆலய கோட்டைக்குள் யார் வந்தாலும் அவன் நல்லவனாகத்தான் இருக்க முடியும், கெட்ட எண்ணம் உள்ளவன் வர முடியாது. நீ யார் பிள்ளை? மாகாளி வளர்த்த பிள்ளை. அயோத அமிர்த கங்கையிலே ஏழு கன்னிமார்கள் நீராடிக்கொண்டிருக்கிற பொழுது நாராயணனுடைய சோதனையிலே பெற்ற பிள்ளை அல்லவா? இந்த பிள்ளைகளை முகத்தை கூட பார்க்காமல் போட்டுவிட்டு போய்விட்டாலே அந்த தெய்வ கன்னிமார்கள் தாய்மார்கள். அப்ப நாராயணன் இந்த தெய்வ பிள்ளைகளை வளர்ப்பதற்கென்று என்ன செய்தான்? தேவேந்திரனுடைய பசுவிலிருந்து பால் எடுத்து கொடுத்து வளர்த்தான். அப்படியும் உன்னை கைவிட்டானா? இல்லையே. மக்கா உன்னை வளர்க்கறதுக்குன்னே அப்ப ஒரு பெண்ணை தேடினானே. இன்னைக்குள்ள ஒரு புள்ள பத்து போடுறது தாய் போயிட்டாலும் அடுத்தால பொண்ணை கட்டிக்கிட்டு தானே பிள்ளைய வளர்க்கறான். இப்ப அதான் முதல் நடவடிக்கை. கொண்டாடி செத்தா புதுமாப்பிள்ள பத்தியா எம்மா கேளு. ஆனா எந்த தாயாவது மாப்பிள்ள போயிட்டான் பிள்ளைக்கு வண்டி கல்யாணம் பண்றாளா? பண்ண மாட்டா ஐயா. அதனாலதான் தாய் தெய்வம்டா, தெய்வம் மக்களே. ஆனா நாராயணே இந்த ஏழு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு யாரை தேடி கையில் கொடுத்தான் தெரியும்? யாரை தேடுகின்றார்? சாதாரண தாயா தேடினான். அங்கார ஓங்கார சக்தியாக இருக்கிறாளே அந்த ஓகாளி என்ற அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி ஓகாளி என்ற அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி அகாளி தாய் நீ ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா ஏ மகாளி தாய் நீ ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா.
சபுர நாயகி வதீரமாகாளி 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 சபுர நாயகி வதீரமாகாளி வதீரமாகாளி காளி கட்ட